நான் இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி இட்லி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையானது மாப்பிள்ளை சம்பா, மாப்பிள்ளை சம்பா அரிசி நான் இதில் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெண்டு கப் போட்டிருக்கேன். இது வந்து இட்லி அரிசி, இது வந்து ஒரு கப் போட்டுக்கலாம். இது ரெண்டு கப் போட்டால் இது ஒரு கப். உளுந்து வந்து முக்கால் கப் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது வந்து நீங்கள் மாப்பிள்ளை சம்பா இது வந்து ரைஸ் வச்சு சாப்பிடும்போது சில பேருக்கு ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நார்மல் ரைஸ் மாதிரி சாஃப்டாக இருக்காது. கொஞ்சம் நம்ம வேக வச்சாலுமே கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால வந்து நம்ம இட்லியாக சாப்பிடும்போது, உங்களுக்கு இட்லி தோசை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது தெரியாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, எல்லாருக்கும் இது நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 5 hours ஊறணும், 5 hours ஊற வைக்கணும். இது வந்து 2 hours ஊறினா போகிறோம் உங்களுக்கு. உளுந்து வந்து 1 hour பிஃபோர் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சம்பாவை நல்லா கொஞ்சம் அரைச்சி இதுவானதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரைஸ் போட்டுக்கலாம். ஒரு 2 minutes கழித்து உளுந்து அரைக்கும் போது நம்ம வெந்தயம் போட்டு உளுந்தை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைஸ் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஓவர் நைட் ஃபர்மெண்டேஷனுக்கு வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு நான் இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மாவு, அதில் வந்து நான் இட்லி பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் மாவு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மாவு. இப்போ நம்ம இட்லி பண்ணி காமிக்கிறேன். நான் இதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம விட்டுக்கலாம். இது வந்து கலர் தான் வந்து உங்களுக்கு ரெட் கலர் இட்லியாக வரும். பட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. நம்ம நார்மல் இட்லி இது மாதிரி தான் இருக்கும். இப்போ இட்லி வச்சாச்சு. ஒரு 10 minutes நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நமக்கு இட்லி ஆயிடுத்து. இதை நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் இட்லி எடுத்துட்டேன். இது நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்குது, சாஃப்டாக நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து சட்னி சாம்பார் உங்கள் நீங்கள் எது இது பண்ணுறீங்களோ அது தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.